Hey guys, welcome back. நிறைய பேர் வந்து Samsung Galaxy M31S காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. And last ஒரு 20 days back வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பத்தி வீடியோ போட்டுறோம் நம்ம சேனல்ல. And சில பேர் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Exynos chipல வருமா இல்ல Snapdragon chipல வருமா அப்படினு சொல்லிட்டு நேத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பத்தி சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து லீக் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல எந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு, எது நமக்கு கன்ஃபார்மா தெரியும், மத்த ஸ்பெசிஃபிகேஷன், இவங்க எப்போ லான்ச் பண்ண போறாங்க, பிரைஸ், இத பத்தி தான் பார்க்க போறோம். And இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல்ல M31 ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா கீழ வந்து M31 ஓட unboxing ல இருந்து ஃபைனல் ரிவ்யூ இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Samsung M31S வந்து Geekbenchல ஸ்பாட் ஆயிருக்கு. சோ இதுல ஸ்பாட் ஆயிருக்கிறதுனால நமக்கு வந்து CPU ஓட சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர் ஸ்கோர்ஸ் வந்து நமக்கு லீக் ஆயிருக்கு. மதர்போர்டோட மாடல், RAM டீடைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு லீக் ஆயிருக்கு. அண்ட் இது யார் லீக் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா SAM mobile அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அவங்க தான் வந்து இந்த Geekbench ஸ்கோரை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. சோ நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு தப்பா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா SAM mobile வெப்சைட்டை போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு அதுலயும் அவைலபிளாவே இருக்கும். இந்த Geekbenchல நமக்கு இந்த ஸ்மார்ட் போனோட மாடல் நம்பர் லீக் இருக்கு, SM-M317F அப்படினு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் போன் தான் வந்து M31S அப்படினு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதோட சிங்கிள் கோர் ஸ்கோர் நம்ம எடுத்துட்டோம்னா 347 இருக்கு. மல்டி கோர் ஸ்கோர்னு எடுத்துட்டோம்னா 1256 இருக்கு. இந்த ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து Exynos 9611ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கோர் தான். அண்ட் மதர்போர்டு மாடல் நம்பருமே வந்து இவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க, Exynos 9611 அப்படினு சொல்லிட்டு. அண்ட் RAM நீங்க எடுத்துட்டீங்க அப்படினா இதுல வந்து 6GB கான RAM வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படினா இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து பேஸ் வேரியன்ட் 6GB அவைலபிளா இருக்க போகுது. அண்ட் இதுல வந்து Exynos 9611க்கான சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு நமக்கு கன்ஃபர்மேஷனான லீக் வந்திருக்கு. அண்ட் இப்போ நம்ம மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல வந்து இவங்க பெருசா சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. M31ல நம்ம பார்த்த அதே சேம் டிஸ்பிளே தான் வந்து இந்த ஸ்மார்ட் போனுக்கும் கொடுக்குறாங்க. 6.4 inch கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. உங்களுக்கு வந்து இந்த வாட்டி பஞ்ச் ஹோல் எல்லாமே போகல, வாட்டர் ட்ராப் நாச்சோட தான் வருது. நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்களால பஞ்ச் ஹோல் போக முடியாது. பஞ்ச் ஹோல் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா LCD டிஸ்பிளே தான் கொடுக்க முடியும். M31ல AMOLED கொடுத்துட்டு இதில் LCD கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் தான். ஸோ இந்த வாட்டியும் வந்து நம்ம வாட்டர் ஆஃப் நாட்ச் எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்த சாஃப்ட்வேர் நடத்திட்டோம்னா Geekbenchலையும் வந்து Android 10ல தான் ரன் ஆயிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Android 11 ஸ்டேபிள் வெர்ஷன் இன்னமும் ரோல் அவுட் ஆகலை. ஒன்ஸ் ஸ்டேபிள் வெர்ஷன் ரோல் அவுட் ஆனதுக்கப்புறமா M32க்கு வேணால் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் Android 11 வெர்ஷன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Android 10 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அண்ட் One UI 2.0ல தான் வரப்போகுது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா M30S M31ல என்ன ட்ரெண்டு ஃபாலோ பண்ணிருந்தாங்களோ சேம் அதே 6000 mAh பேட்டரி தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் டைப் சிக்கான போர்ட் கம்பல்சரி இருக்க போகுது. அண்ட் சார்ஜர்னு எடுத்துகிட்டோம்னா இவங்க வந்து கண்டினியூஸாக 15W சார்ஜர் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே சார்ஜர் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். 18 or 20W சார்ஜர் வந்து Samsung யூஸ்வலாகவே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அண்ட் Samsung கிட்ட பிடிச்சது என்ன விஷயம் அப்படின்னா பேட்டரி மேலே வந்து அவங்க ஹையஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க சாஃப்ட்வேர்லேயும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் டிசேபிள் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பேட்டரி மேலே ஹையஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். இவங்க ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்கறது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. நிறைய யூஸர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து 3-4 years யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி யூஸர் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் டெய்லி யூஸ் பண்ண என்ன ஆகுன்னா ஃபோனோட பேட்டரி லைஃப் வந்து ஓவர் தி டைம் கம்மியாயிடும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் இவங்க 27W தரல 30W தரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. 15W சார்ஜரே வந்து ஒரு போதுமான அளவு தான். நான் என்னோட M30Sக்கு வந்து 5W சார்ஜர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால தான் என்னோட பேட்டரி லைஃப் வந்து இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் கேமரா செட்டப்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு 32MP கேமரா M31ல பார்த்தா அதே கேமரா செட்டப் தான் இதுலையும் தராங்க. பேக் சைடில் வந்து உங்களுக்கு மெயின் கேமரா 64MP கேமரா. சாம்சங்கோட ISOCELL GM1 சென்சார் தான் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மற்ற 3 சென்சார்னு எடுத்துட்டோம்னா 8MP வைட் ஆங்கிள், 5MP டெப்த்து, 5MP மேக்ரோ, மொத்தமாக பின்னாடி வந்து ஒரு 4 கேமரா செட்டப். ஸோ கேமராவில் வந்து ஒரு பெரிய அப்கிரேட் இல்லைன்னு தான் சொன்னோம். சேம் நம்ம M31ல பார்த்தா அதே கேமரா செட்டப் தான் வந்து இதுலையும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே மேஜராக எங்கே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இந்த வாட்டி ஃப்ரண்ட் சைடில் இன்டிஸ்பிளேவோட தராங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். டிசைன் வந்து நம்மளுக்கு பெருசாக லீக் ஆகலை. M51ஓட டிசைன் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு லீக் ஆகிருக்கு. M31Sஓட டிசைன் லீக் ஆகலை. மேபி இந்த வாட்டி வந்து டிசைனில் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு எடுத்துட்டோம்னா இந்த வாட்டி வந்து இவங்க அப்கிரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 6+ 128GB பேஸ் வேரியண்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். லீக்ஸ் எல்லாமே வந்து நிறைய சோர்ஸ் என்ன சொல்கிறாங்க 6 plus 128 இந்த வாட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லீக்ஸ் படி வந்து இது 6 plus 128, 8 plus 128 இந்த வேரியன்ட்ல லான்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் இவங்க பிரைஸ் ரொம்ப காம்படிட்டிவா லான்ச் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா 6 plus 64 GB வரதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் இதுலயும் வந்து உங்களுக்கு UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கும். ஸோ M31க்கும் M31Sக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் டிசைன். மற்றபடி வந்து ஒரு மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, ஸ்லைட்டான அப்கிரேட் தான். இது அப்கிரேடுன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து M31 யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா M31Sக்கு நீங்கள் அப்கிரேடே பண்ண தேவையில்ல. அதே வந்து ஒரு செம ஸ்மார்ட் ஃபோன். இன்கேஸ் வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக ஃபோன் வேணும், M31 நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக M31 சூஸ் பண்ணலாம். இல்லை என்னால் ஒரு 2 months வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி M31Sக்கு வெயிட் பண்ணலாம். அண்ட் லான்ச் டேட் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சாம்சங் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போலாம் நாங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து M30S பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் செப்டம்பரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே டைம் செப்டம்பர் அக்டோபரில் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். எப்படி இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஒரு 2 months டைம் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறது. அண்ட் ப்ரைஸிங் நம்ம எடுத்துட்டோம்னா இனிஷியலாக வந்து M30S 14,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு சம ஆப்ஷனாகவே இருந்தது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம 16,000க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா M31ஓட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆக சான்சஸும் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறமா. ஸோ M31 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போவே வாங்கிக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இல்லை என்னால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 months வெயிட் பண்ணிங்க அப்படின்னா M31Sக்காக இன்ஃபர்மேஷன் வரும். ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா இவங்க வந்து மைனர் அப்கிரேட் பண்ணி தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு மேஜர் அப்கிரேட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கேமரா நம்ம வந்து மேஜராக அப்கிரேட் பண்ண முடியாது, ஏன்னா அதுலேயும் வந்து 64 MB தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதே கேமரா இதுலேயும் எடுத்துகிட்டு வர்றாங்க. அண்ட் சாம்சங் பட்ஜெட் ஃபோன்ஸில் நம்ம டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கேமராவில் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. அட்லீஸ்ட் அவங்க வந்து ஸ்னாப்ட்ராகனில் வேறு ஏதாச்சும் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ 720G லான்ச் ஆன உடனே 712க்கான ப்ராசஸர் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அட்லீஸ்ட் 712 இவங்க யூஸ் பண்ணியிருந்தாச்சும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ Exynos 9611 வந்து ஒரு நல்ல சிப்செட் தான், நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய சிப்செட், UFS சப்போர்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஹை கிராஃபிக்ஸில் இன்டென்ஸாக கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கேமிங்காக செட் ஆகாது. ஆல்ரெடி நான் M31 ரிவ்யூலேயே வந்து இதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.